வணக்கம் நானுங்கள் ஆர்ஜிய மதன் டிப்பர் ரக வாகனம் மோதியதில் காவல்துறை உத்தியோகர் ஒருவர் பலியாகியிருக்கிறார் கொழும்பு குருநாகல் வீதியின் புகரிய சந்தையில் டிப்பர் ரக வாகனம் கடமையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் வாகனங்களை நிறுத்தி நேற்றிரவு சோதனையில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கந்தலாயிலிருந்து கடுவளை நோக்கி மணலேட்டிச் சென்ற பாரவூர்த்தி ஒன்று காவல்துறை உத்தியோகத்தர் மீது மோதின்றிருக்கிறது சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் மகுழ்ந்தொன்று மோதியதில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகர் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது வர்த்தகர் ஒருவருக்கு கப்பம் கோரிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழு ஒன்றின் தலைவரின் பெயரை குறிப்பிட்டு வர்த்தகர் ஒருவரிடம் கப்பம் கோரிய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவலையடுத்து கட்டுநாயக்க பகுதியில் நேற்றிரவு குறித்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது கைதானவர் மாத்தரை திககோட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையோரென குறிப்பிடப்படுகின்றது அவர் கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் அரையொன்றில் தற்காலிகமாக தங்கியிருந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து கைபேசி மற்றும் அதிகளவான சிம் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுபோக விவசாயிகளுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறுபோகத்தில் ஏற்பட்ட பயிர்ச்சேதங்களுக்கு நட்டஈடு வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது நிலவிய சீரற்ற காலை காரணமாக நெச்சகை உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எழுபது பயிற்சிகை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக ஐம்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தொடர்பில் விவசாய அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்